சாட்டர்டே வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு லீவ் விட்டாச்சு. சண்டே மார்னிங் வந்து ஃபாதர் எல்லாம் மட்டன் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ டிஃபனுக்கு மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாட்டர்டே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு இருந்துச்சு, சரி அதிலே டிஃபன் செஞ்சால் சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் டே வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மட்டன் குழம்பு டிஃபன் வந்து வச்சுக்கிட்டேன். சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் லேசியாக இருக்கும், அதே மாதிரி மட்டன் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் டிஃபனும் செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிட்ஸ்க்கு வேற டெய்லி சீக்கிரம் சாப்பிட்டு பழகிடுச்சு, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன், அப்புறம் தான் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். குக்கரில் ஆயில் விட்டு பிரியாணி மசாலா எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது போட்டு கண்ணாடி பதவரியும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு குழைய வதங்கினதும் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வர மாதிரி இருக்கும், அந்த தண்ணியெலாம் வர வரைக்கும் மட்டன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் மசாலாவுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி அதில் ஆட் பண்ணால் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும், டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும்.